பிரணோ ஜுவல்லர்ஸின் பழசுக்கு புதுசு ஆஃபர். உங்களோட பழைய தங்க நகைகள் மீது பவுனுக்கு 1000 ரூபாய் கூடுதலாக பெற்றிடுங்கள். ஸ்ரீவரை என்டர்பிரைசஸ், சென்னை நம்பர் 1 ஐபோன் சர்வீஸ் சென்டர், என் டி நகர், வெங்கட் நாராயண ரோட். ஒன்றரை கப்பா சக்கரை குடுத்துட்டாங்க. ஒன்றரை கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஊத்துறாரா? ஒரு பவுல்ல சக்கரை எடுத்து போட்டு இது பண்ணுமா? ஓ, இப்படி மிக்ஸ் பண்ணிடுறாரா? பாரு, கட்டி சேராம மிக்ஸ் பண்ணுமா? எல்லாத்தையும் போட்டு கலந்துடணும். கலந்து அதை சேப் ஆக்கணுமா? சேப் ஆக்கி சுட்டுறணும். அப்படியே கலக்கிட்டே இருக்கணும்டா. அப்படியே வச்சு காய வைக்கணும் போல. ஓகே ஓகே ஓகேடா, பண்ணிடுறான். ஏய், மைக் என்ன தட்ட பண்ணிடுறான்டு. சரி, சாதாரண இருறா, நான் பண்ணுறேன். ஆனால் என்ன சொல்கிறது, சமைக்கவே தெரியாது. வாழ்க்கையில் மொத மொதல் செய்கிற டிஷ்ஷே மைசூர் பாக்கம். சரி, எந்த அடுப்புடா? பிஜியன் அடுப்புடா. வணக்கம், மைசூர் பாக் செய்ய போகிறேன் நான். செஞ்சு எங்க ஆபீஸ்ல கொடுக்க போறேன். பின்னாடி அவ்வளவு கூட்டம் நிக்கிது, நான் செய்யறத நம்பி பேன் பண்ணி காட்டுறாங்க. பத்தாது ஃப்ரேம், பத்தாது. ரெண்டு பவுல் சக்கரை. ஆக்சுவலா கை கழுவிட்டு வந்துடுறேன் நான். எவ்வளவுடா பவுல்? சி, எவ்வளவு பவுல் வந்து? 20 ரூபாடா. மதுர வீரன் தானே. 2 கப் சக்கரை எடுத்து போடா. ஆஹா, என்னடா? ஆஹா ஆஹா, இன்னொரு கப். என்னது நல்லா காய்ச்சணும். சரி, நான் உனக்கு என்ன இந்த மாவெல்லாம் தனியாக மிக்ஸ் பண்ணி வைக்கவா? பண்ணு பண்ணு பண்ணு, ஹெல்ப் பண்ணுறா. எப்பவுமே வந்து ஹெல்ப் பண்ணும். ஆமாம், சமைக்கும் போது சும்மா சாப்பிட்றதுக்கு வாயை திறந்து தந்துடக்கூடாது. ரைட்டு விடு. சரி, ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நெய்யை வந்து ஊற்றணும்டா. என்னது இப்படி இருக்குது? இதை வச்சுட்டு நம்ம அங்கிட்டு போக முடியாது போல. வீட்டுல பாரதி கண்ணம்மாலாம் பார்க்க முடியாது போல. அம்மாக்கள்லாம் இதை பண்ணிட்டு. இதையா? இதை தொடணுமா? நான் சுட்டு சாகிறதுக்கா? இப்படி தொட்டு பார்க்கவா கம்பி மாதிரி வருமா? அவ அந்த இது மாதிரி வரணும். அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஜெல்லி மாதிரி. இது இப்போ வந்து இதை கலக்கி வச்சு இதை கொட்டிடலாம். டேய், நான் பண்ணிட்டு இருக்கேன்டா. டேய் அக்கா, எனக்கு சமைக்க தெரியாது சொன்னீங்களே. என்ன பாத்தீங்களா? ஏய் ஏ, கிளறுடா கிளறுடா, கேப் விடாமல் கிளறும்டா. இதுதான்டா கரெக்டான டைமிங்டா. ஸ்பீடாக பண்ணும். ஃபுல்லாக பெரிய வட்டம் போடு. டிரைவிங் ஸ்கூலில் போவோம்ல, கார் சொல்லித்தருவார். என்ன பண்ணணும்? அப்பப்போ அப்படி பிடிக்கணும், இது பண்ணும். அவரே இப்படி உட்காந்து ஓட்டிகிட்டே இருந்தே அப்படி அப்படி தான் பண்ணுறான். என்னை சமைக்கவே விட மாட்டேறான். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். ஸ்பீடாக ஸ்பீடாக ஃபுல்லாக அந்த எட்ஜ் வரைக்கும் வா. ஏய் வாசா, இதுதான் கரெக்டான ஸ்டேட். இது உடனே அப்படியே எடுத்து கவுத்திடலாம். இதை பிடிக்கும் ஒரு நிமிஷம். தேவை நீ செம்மையாக இருக்கடா. அப்படி இப்படி பண்ணுற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வீடியோ மாதிரி சாச்சு பிடிக்கவா? இந்த மாதிரி வந்துட்டு பபிள்ஸாக இருக்கும். ஏய், அப்படி ஆட்டெல்லாம் கூடாதுடா. இப்படி கீழே தட்டிட்டே இருக்கணுமா? சுற்ற போதுப்பா, இருப்பா. ஸ்வீட் அவ்வளோ சாப்பிடுவேன். லைட்டாக இவ்வளோ பெரிய மைசூர் பாக் பாக்ஸ் கொடுத்தா ஒரு மைசூர் பாக்கில் பாதி எடுத்து சாப்பிட்டு வேலையை பார்க்க போயிடுவேன். வேலை தான் நமக்கு முக்கியம். எப்பவுமே ஒர்க்கு தான். ஏய், சுடுதுரா இருறா. நீ பாட்டுக்கு எதை ஊட்டி விடுறான் லவ் மாதிரி.
பக்கா அப்படியே மைசூர் பாக்கே வந்துருச்சுடே. இவ்வளவுதான் மைசூர் பாக்கு, இவ்வளவு நாள் நான் வேற நினைச்சுக்கிறேன் வடச்சட்டியில போட்டு பொறிப்பாங்க போல சதுரமா உளுந்தோட மாதிரின்னு. பார்க்க லிக்யூடு மாதிரி இருக்கானா, ஒண்ணுமே ஆகாது, ரொம்ப அமுக்கணும்னா சுட்டு போடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நீட்டாக கட் பண்ணிடலாம். இப்போ என்ன மேட்டர்னா, கட் பண்ணுறது நடுவில் உள்ளது நம்ம அந்த செவ்வகமாக எடுத்துக்கலாம், ரெக்டாங்கிள் ஷேப்பில். ஓரமாக உள்ளது பெண்டாக வரும், அதுக்கு தான் சொன்னார் நம்ம அண்ணன். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும்ல கேக் செய்கிற இடத்துலலாம், அதில் நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா அப்படியே கட் பண்ணும்போது ஃபுல்லாக நசுக்கு நசுக்குன்னு செமையாக வந்துடும் அப்படியே. அவ்வளோதான். ஸோ புரிஞ்சிருச்சா? ஏப்பா போப்பா, அது ஷோர் நடந்துட்டுருக்கு, காமன் சென்ஸ் இல்லையா? இப்போ மெயின் என்னென்னா, இது வந்து நல்லா கட்டியாயிடுச்சான்னு பார்த்துடலாம்டா. நல்லா ஆற விட்டோன்னா நல்லா கட்டியாயிரும், அதான் நல்லா கட்டியாயிடுச்சு. ஸோ இதனால் இதை வந்து ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். வரவே இல்லை, நான் டைமண்ட் செய்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து. இவ்வளோ தண்டி தானே இருக்கும் இப்படி குட்டியா? ரொம்ப நேரம் ஆறிச்சு, கையெல்லாம் நடுக்குதேடா, நரம்புலாம் வெளியே வர ரச்சகன் மாதிரி. அப்படியா? இந்த மாதிரி பேஸ்ட்டே கூட தேவையில்லாமல் கொஞ்சம் சூட வச்சுட்டு கட் பண்ணிடணும். ஏய் அதை வேறு ஷேப் ஆக்கி போண்டான் அந்த. இதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு சூடில் இருக்க மாதிரி பண்ணி, ரொம்ப லேட்டாக கூட ரொம்ப சீக்கிரமும் பண்ணக்கூடாது. அந்த சைஸ் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா நீட்டாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு குட்டி குட்டி பீஸாக எடுத்து உங்கள் குழந்தை குட்டிக்கு கொடுத்து சந்தோஷமாக வரலாம். மைசூர் பாக் ரெடி. சரி ப்ரெசென்ட் பண்ணுறேன். அப்படியே ப்ரெசென்ட் பண்ணவா? அப்படியே தூக்கிக்க, பேக் பண்ணி யாருக்காக கொடுத்துறாத ப்ரெசென்ட். அதாவது அழகாக அடுக்க சொல்கிறாம்மா, நீ வந்து ப்ரெசென்ட் பண்ணு. வி ப்ரெசென்ட் யூ விஜய் திவ்யா. ஸோ ஃபைனலி வந்து நம்ம மைசூர் பாக் பக்காவாக பண்ணி முடிச்சிட்டோம். மெயின் விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இதோட திக்னஸ் பாருங்களேன். இது வந்து நமக்கு நிறையா குவான்டிட்டி இல்லை, அதுக்கேற்ற வெசலில் நீங்கள் அதை ஊற்றி கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதை ஒரு அதுவே வந்து ரொம்ப ஃப்ளாட் சர்ஃபேஸில் தின்னாக ஊற்றுனீங்கன்னா கட் பண்ணும்போது ரொம்ப கிராக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா திக்காக மெயின்டைன் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி டேஸ்ட்லாம் பக்காக வந்திருக்கு. என்ன வாசன்? ஆ, அதான் இவன் சொன்ன மாதிரி அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படி வரும், இல்லைன்னா அந்த மாதிரி. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஆஹா, அருமையாக இருக்கு. சரி, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் சந்திப்போம். பாய். பிரணவ் ஜுவல்லர்ஸின் பழசுக்கு புதுசு ஆஃபர், உங்களோட பழைய தங்க நகைகள் மீது பவுனுக்கு 1000 ரூபாய் கூடுதலாக பெற்றிடுங்கள். ஸ்ரீவரை என்டர்பிரைசஸ், சென்னை நம்பர் 1 ஐபோன் சர்வீஸ் சென்டர், என் டி நகர், வெங்கட் நாராயண ரோட்.